அப்படி நாம மீண்டும் திமுக ஓட்டு போட்டா நம்மளுடைய குலதெய்வம் மன்னிக்காது. மீண்டும் நாம திமுக ஓட்டு போட்டா நாம முதல் கடவுளா வணங்கக்கூடிய விநாயகர் மன்னிக்க மாட்டாரு. மீண்டும் நாம திமுக ஓட்டு போட்டா நாம தமிழ் கடவுளா வணங்கக்கூடிய விரதம் இருந்து தைப்பூச பங்குனிதத்து போகக்கூடிய முருகப்பெருமான் மன்னிக்க மாட்டாரு. ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஓட்டு பிச்சை எடுத்து ஜெயிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் 300க்கு மேற்பட்ட கோயில்களை இடித்து தரமாட்டமாக்கியிருக்காங்க. கல்விக்கு அதிபதியான கலைமகளை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரசு ஒரு கொள்கையை வகுக்கிறது அப்படின்னா அது மக்களுக்காக வகுக்கணும். அந்த அரசுடைய கொள்கையை மக்கள் மத்தியில் திணிக்கக்கூடாது. இப்போ ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சித்தாந்தமான நாத்திக கொள்கையை தமிழக மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற வார்த்தைகள் அதெல்லாம் ஏமாற்று வார்த்தைகளாக இன்றைக்கி தெரியுது. திமுகவில் இருக்கிற 90% பேர் இந்துக்கள், என்னுடைய மனைவி கோயிலுக்கு போகிறாங்க, இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை கட்டி இந்துக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட 300 கோயிலை இடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க. எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை. முகலாய ஆட்சியில் இந்த மாதிரி கோயிலை இடிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மகிட்டே ஓட்டை வாங்கிட்டு அன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு முகலாய ஆட்சியில் இந்த அளவுக்கு வந்து கோயில் இடிக்கப்படலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஓட்டு பிச்சை எடுத்து ஜெயிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் 300க்கு மேற்பட்ட கோயில்களை இடித்து தரமாட்டமாக்கியிருக்காங்க. இந்த கோயிலை இடிக்கிறதுக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, கோர்ட்டு உத்தரவு. அந்த கோர்ட்டு உத்தரவை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், நீதிமன்ற உத்தரவை நாங்கள் அமுல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில், இந்துக்களோட கோயிலில் மட்டும்தான் அந்த நீதிமன்ற உத்தரவு பாயுது. எத்தனையோ அரசு இடத்துல சர்ச்சுகள் மசூதிகள் இன்னும் தலை நிமிர்ந்து நிற்குது. அதை இடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வக்கு கிடையாது. ஆனால் கோயில், இந்து கோயிலை மட்டும் இடித்து தரமாட்டமாக்கணும், எந்த வித நோட்டீஸ் கிடையாது. அந்த மக்களுக்கு ஒரு மக்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. அந்த கோயிலை இடித்து தரமாட்டோம்ன்றதில், அதாவது அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜேசிபியை வச்சு இடித்து நம்மளுடைய நம்பிக்கையை குலைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, ஆட்சி செய்யக்கூடிய நாத்திக அரசாங்கம். இந்த நாத்திக அரசாங்கத்தை கொண்டு வந்தது யார், 99% பேர், 100க்கு 100 இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 99% பேர் சாமி கும்பிடக்கூடிய நாம் ஓட்டு போட்டு கொண்டு வந்த அரசாங்கம் இன்றைக்கி என்ன பண்ணுது, நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் கட்டின கோயிலில், 150 வருட 200 வருட பழமையான கோயிலில், இல்லைன்னா நாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயாக வசூல் செய்து நாம் கஷ்டப்பட்டு கட்டின கோயிலை இடித்து தரமாட்டமாக்குறாங்க. எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் நோட்டீஸ், அதாவது நோட்டீஸ் கொடுக்கறது கிடையாது, அந்த 15 நாள் டைம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு அரசு இடத்துல ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு தனி மனிதன் தன்னுடைய வீட்டை கட்டியிருந்தால் கூட அவருக்குன்னு சில உரிமைகள் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் அனுப்பணும், 15 நாட்கள் டைம் கொடுக்கணும், அதுக்குள்ளே அவர் காலி பண்ணணும். அந்த மாதிரியான இதை கொடுக்காம இவங்களுடைய நோக்கம் என்ன, நாங்களாக சாமியை ஒரு இடத்துல எடுத்து வைக்கக்கூடாது, கோர்ட்டு உத்தரவை மதித்து இந்துக்களாக ஒரு சாமியை ஒரு இடத்துல ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்கன்னா இதுக்கான இது இல்லாமல் போயிடும், இந்து மதத்துடைய கோயிலை வந்து நாம் எதுக்கணும் அப்படிங்கிறத முஸ்லீம் கிறிஸ்டின் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஜேசிபியை கொண்டு வந்து நம்மளுடைய சிற்பங்களை பூரா உடச்சி அது உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகத்தை பூரா டேமேஜ் பண்ணி நம்மளுடைய நம் மன உணர்வுகளை வந்து, அதாவது ரொம்ப நோகடிக்கிற மாதிரியான விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் சர்ச்சு மசூதி இதெல்லாம் ரோட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரோட்டை வளைச்சி கொண்டு போகிறாங்க. அதாவது அது அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரோட்டை வளைச்சி அப்படியே கொண்டு போய் ரொம்ப மேனேஜ் ரொம்ப பக்குவமாக அவங்கள பார்த்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாம் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, இந்துக்கள் ஏமாறக்கூடாது, எங்களுடைய கோயிலை இடித்த இந்த அரசாங்கத்துக்கு வரக்கூடிய தேர்தலில் நாம் சரியான பதிலடி கொடுக்கணும். அந்த சரியான பதிலடி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்துக்கள் அனைவரும் ஒட்டுக்கா ஓட்டு போட்டு இந்த திமுகவை, இந்த நாத்திக அரசை தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலை கொண்டு வரணும். அப்படி நாம் மீண்டும் திமுகவுடைய பொய் வாக்குறுதிகளை கேட்டு அவங்க கொடுக்கக்கூடிய இந்த 500 பிச்சைக்காசை வாங்கிட்டு நாம் திமுக ஓட்டு போட்டு மீண்டும் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு நாம் மிகப்பெரிய அளவில் ஒரு துரோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் காரணம். அதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி நாம் மீண்டும் திமுக ஓட்டு போட்டால் நம்மளுடைய குலதெய்வம் மன்னிக்காது. மீண்டும் நாம் திமுக ஓட்டு போட்டால் நாம் முதல் கடவுளாக வணங்கக்கூடிய விநாயகர் மன்னிக்க மாட்டார். மீண்டும் நாம் திமுக ஓட்டு போட்டால் நாம் தமிழ் கடவுளை வணங்கக்கூடிய விரதம் இருந்து தைப்பூச பங்குனிதத்து போகக்கூடிய முருகப்பெருமான் மன்னிக்க மாட்டார்.
மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோஷம் போட்டுட்டு பஜனை பாடிட்டு போகிறோமே அந்த ஐயப்பன் நம்மளை மன்னிக்க மாட்டார். நாம் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணணும். நம்மளுடைய குலதெய்வங்கள், நம்மளுடைய காளியம்மன், மாரியம்மன், காக்கும் தெய்வங்கள், கருப்பணசாமி, இந்த மாதிரியான தெய்வங்கள் நம்மளை மன்னிக்காது. நாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம், இந்துக்கள் அனைவரும் இந்து கோயிலை இடித்தத திமுக அரசை தூக்கி எறியணும், அதுக்கான சரியான பாடம் போட்டணும். அப்போ தான் வருங்காலத்தில் வரக்கூடிய எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்துக்களோட உணர்வுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அரசு இடத்துல கோயில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக போய் இடிக்கிறீங்க, ரைட்டு. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஏக்கர் கோயில் இட கோயில் நிலங்கள் இருக்குது, அந்த கோயில் நிலத்தில் அரசு கட்டடம் இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அப்போ ஒன்று பண்ணால் அந்த அரசு இடத்துல இருக்கக்கூடிய கோயிலை இடிக்கிற மாதிரி எந்த கோயில் நடத்த போகிறான் இந்துக்கள்கிட்ட கொடுத்துட்டா நாங்கள் அதில் கோயில் கட்டிக்குவோம், திருமடங்கள் கட்டிக்குவோம், மண்டபங்கள் கட்டிக்குவோம், என்ன வேணாலும் கட்டிக்குவோம், அதில் இந்த அரசு தலையிடத்துக்கான அவசியம் இல்லாமல் போயிடும். ஆனால் கோயில் இடத்துல அரசு பில்டிங் இருக்கலாம், அரசு கட்டிடம் இருக்கலாம், ஆனால் அரசு இடத்துல கோயில் இருக்கக்கூடாது. இதுக்கிடையில் அத்தனை கோயிலையும் கிட்டத்தட்ட 46,388 கோயிலை இந்த அரசாங்கம் எடுத்து வச்சுருக்குது. அரசு வச்சுருக்கக்கூடிய கோயில், அந்த கோயில் வந்து அரசு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசே சொன்னால் இது நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்கன்னு பார்த்துக்குங்க. இது வந்து இந்த நாத்திக அரசுடைய திட்டமிட்ட சதி. நன்றி, வணக்கம்.